சம்பூர்த்தியில் நாலு, ஃபஸ்ட் என்ன சத்தியம், ரெண்டாவது மனநம், மூணாவது வாழ்க்கை, நாலாவது பகுத்தறிவு. இதை நாளையும் தாண்டதையும் போடணும், போடுறது என்னன்னு சொல்ல முடியாது, அதனால இது நாளையும் தாண்ட விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். காற்ற சொல்ல முடியாது, ஆனால் மரம் ஆடுது பார்த்தியா, மரம் ஆடும் போது காத்தடிக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது நாலு நாலு கிடையாது, இதை நாளையும் தாண்டினது சம்பூர்த்தி. அதில் ஒன்று பார்த்தோம் சத்தியம் அப்படின்னு நான் பார்த்தேன். ரெண்டாவது மனநம், சத்தியத்தில் உண்மை வெய்மை மாய்மைன்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது மனநம், மனநம்னு என்ன, மனப்பாடம் செய்தல் அப்படிங்க. மனப்பாடம் எதுக்கு செய்கிறோம், நம்மளில் நம்மளில் ஒரு பகுதியாக அதுவே மாறிடுது, அதுக்காக செய்கிறது நம்மளில் ஒரு பகுதியாக மாறுறதுக்காக செய்யக்கூடியது மனம், மனப்பாடம்னு சொல்லுவோம். அது என்ன, நம்மளில் ஒன்றா மாற்றிக்கிறது, நம்மளை அதுவாகவே மாறுறது. நான் எப்பவுமே அவங்ககிட்ட சொல்லுவேன், 24 மணி நேரம் எதை வேணா செய், சாப்பிடு, தூங்கு, பேசு, எழுது, படி, குளி, இன்பங்களை அனுபவி, எதை வேணாலும் செய், ஆனால் உனக்குள்ளே ஒன்று, உனக்குள்ளே ஒன்று ஒரு ஃபயர், அதனோட தொடர்பு வச்சுக்கிட்டே இரு எப்பவுமே. 24 நாள் எது பண்ணாலும் உள்ளே ஒன்று இருக்கும், அது சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியும். அதுதான் சடோரி அட்டன், சடோரி அட்டன் பண்ணவங்க தான் நித்திய தியானம் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஏன்னா உள்ளுக்கு ஏதோ ஒன்று இருக்குங்கிறனால என்னென்ன அவங்க தெரியாது, பார்த்தது இல்லையே, அதை அது உணர்ந்தது இல்லையே, சடோரி அட்டன் பண்ணவங்க தான் தெரியும், ஒன்று இருக்கு உள்ள, ஒரு விஷயம் இருக்குது உள்ள, அது கூட எப்பயும் டச்சில் இருக்கணும். நீ எப்பயாச்சும் நினைப்போம் உள்ளே இருக்கிறத பார்க்கவே மாட்டான், வெளியில் இருக்கிற சாமி எப்போ போய் கும்பிட்டுருப்பான், இங்கேருந்து பள்ளி காடு எடுத்துகிட்டு போவான், பூக்குழி மிதிப்பான், திருப்பதி போவான், லட்டு வாங்கிட்டு இருப்பான், சர்ச்சில் போய் வண்டி போட்டு செஞ்சுட்டு இருப்பான். இங்கே இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது, இது வெளியே தொடங்கிட்டு கிடக்கிறான். அந்த உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது பார்த்தியா, அதை எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அதை மனநம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மனநம் 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 ஒன்று திரும்ப 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 படிக்க படிக்க மனப்பாடாகும், திரும்ப திரும்ப செய்ய 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 இதாகுது. ஸோ உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்தை ஒரு சிலர் ராமா 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 நமச்சி வாயின் ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருப்பாங்க, ஒன்றுமே திரும்ப திரும்ப சொல்லி அதை பண்ணுவாங்க. ஆனால் சொல்ல முடியாத ஒன்று, பார்க்க முடியாத ஒன்று, கேட்க முடியாத ஒன்று உள்ளே இருக்குது, அதை ஃபீல் பண்ணலாம். ஃபீல் பண்ண அழுவான், ஃபீல் பண்ண சிரிப்பான், ஃபீல் பண்ண டான்ஸ் ஆடுவான், ஃபீல் பண்ண இருக்க பற்றி கவலைப்பட மாட்டான், வேறு மாதிரி இருப்பான், அதை சொல்ல முடியாது, அனுபவிச்சா தான் முடியும். அது சடோரி அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியாது, சடோரி மனமற்ற நிலை அந்த ஒன்று இருக்குது பார்த்தியா. எப்பவுமே 24 மணி நேரமும் என்ன பண்ணாலும் அதனோட டச்சிலே இருக்கிறோம் நம்ம, அது கூட ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் எது செஞ்சுருந்தாலும் சரி அது கூட ஒரு டச் 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 இருந்துகிட்ருக்கு, அதுக்கு பேர் மனநம். அது இருக்கணும், சத்தியமானா இருந்தால் தான் அது நடக்கும். உண்மை வாய்மை மெய்மேல எப்போ நீ பிறல்றையோ அப்போ அந்த உன்னோட டச் இல்லாமல் போயிடும். எப்போ என்னால் உள்ளத்தில் இருந்து ஒருத்தர் தீங்கு செய்யாத ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியாமல் போகுதோ, எப்போ என்னால் என் வாய் வழியாக ஒருத்தருக்கு தீங்கான விஷயங்களை செய்ய முடியுதோ, எப்போ என்னோட மெய்யால் ஒருத்தருக்கு தீங்கான விஷயங்கள் செய்ய முடியுதோ, அப்படி செய்ய முடிந்தால் என்னால் உள்ளத்தினோட தொடர்பு கொள்ள முடியாது. நான் எப்பொழுது உண்மையும் வாய்மையும் மெய்மையும் கடைபிடித்து சத்தியவானாக இருக்கிறேனோ அப்பொழுது எனக்கு மனநம் நடக்கும். சத்தியம் நடக்கும் பொழுது அதை தொடர்ந்து ஏற்படக்கூடியது மனநம். எப்பொழுது சத்தியம் தவறும் பொழுது மனநம் தொலைந்துவிடும், உன் அந்தராத்மாவோடு உனக்கு இருக்கக்கூடிய இணைப்பு கட்டாயிடும். ஸோ உண்மை வாய்மை மெய்மையை நான் கடைபிடித்து சத்தியமானாக இருக்கும் பொழுது என் மனநம் இருக்கும். 24 மணி நேரமும் ஏதோ ஒன்று இல்லாத ஒன்றை, இல்லாத ஒன்றுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியாத ஒன்றுடன் நான் தொடர்புடனே இருப்பேன், அதுக்கு பேர் மனநம். அடுத்தது வாழ்க்கை, மூணாவது வாழ்க்கை, பூர்ணம் பாருங்கள், பூர்ணத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள், புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் பூர்ணம், நல்லா நல்லா ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு ஓரளவுக்கு பண்ணலாம். அடுத்து வாழ்க்கை, வாழ்க்கைனா என்னடா, நான் சத்தியவானாக இருக்கேன், அதனால எனக்கு மனநம் கிடைச்சிது, அந்த மனதோடே கரைந்து போவதற்கு பேர் வாழ்க்கை. நான் சத்தியவானாக இருந்தேன், அதனுடைய பலன் எனக்கு மனநம் கிடைச்சிது, அந்த மனதோடவே
அப்படியே வேற எதுவும் தெரியாது எனக்கு. அவளோட அப்படியே இருந்துருது. கரைஞ்சி போகிறதுக்கு பேர் வாழ்க்கைன்னு பேர். நம்ம வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்னென்னு தெரியுதா? அவனோடைய அப்படியே கரைஞ்சி இல்லாமல் காணாமல் போகிறதுக்கு பேர் வாழ்க்கை. எத்தனை பேர் இருந்திருக்காங்க சரித்திரத்தில்? இங்கே நம்மளும் ஒருத்தர் இருந்துடுறோம், நம்மளும் ஒருத்தர் இருக்கோம். அப்போ அவன் வேறுபட்டு போயிடுறான். சொல்ல இரண்டல்ல இரண்டல்ல அப்படின்னு சொல்கிறது ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அவனை சுட்டி காட்ட முடியாது. அவன் டே இங்கே தான் இருக்குன்னு சொல்ல, அங்கே இருக்கிறான் தான், அங்கே இருக்கிறான் தப்பு, அங்கே இருக்கிறான் தப்பு, அங்கே இருக்கிறான் அங்கே இருக்கான் தப்பு, இங்கே இருக்கிறான் ஒன்றுன்னு அவனை காட்டவே முடியாது. அட 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட முடியாது. பல மில்லியன் சொல்ல முடியாது. அதையும் தான் அவன் கணக்கிட முடியாது. ஸோ அதனால ஒன்றுன்னு அவனை சொல்லலை, ரெண்டல்ல அப்படின்னா. ஏய், நான் இருந்துட்டா அவன் இருக்க மாட்டான், அவனும் இருந்துட்டா நான் இருக்க மாட்டேன், ரெண்டும் காணாமல் போகிறது தான் வாழ்க்கை. சத்தியத்தை கடைபிடிச்சு வாங்கி மனநம் உனக்கு கிடைக்கும்போது மனநமே மனதாகி ஆனால் மாறுவதற்கு பேர் வாழ்க்கை. மனநம் கிடைச்சாதான் வாழ்க்கைக்குள்ள நீ வர முடியும், வாழ முடியும். மனநம் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது. வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் பகுத்தறிவு, நாலாவது ஸ்டெப் பகுத்தறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. பீடகம் இருக்கு இல்லையா, பீடகம் பூடகம், அந்த பூடகரி ஓட வாழ்கிறது, மூணு தளத்தில் வாழ்கிறது. சத்தியத்தை கடைப்பிடிச்சேன், அதனால உள்ளே இருக்க உன்னோட எனக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு. என்ன புண்ணியம் செய்தேனோ